வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு நம்ம வீடியோ மூலமாக ஒரு அழகான ஃபார்ம் லேண்ட் பார்க்க போகிறோங்க. ஃபார்ம் லேண்ட் மட்டும் இல்லைங்க, ஒரு கமர்ஷியல் லேண்டும் நம்ம உபயோகப்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு லேண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா மதுராந்தகத்துலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருதுங்க. அதாவது மதுராந்தகம் ஜிஎஸ்டிலேருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருது. ஒரு வில்லேஜ் மெயின் ரோடில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அட்வான்டேஜ்னால் அதுதான், ஒரு 40 ஃபீட் இது ஒரு வில்லேஜ் மெயின் ரோடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து எல்லாமே இடம் வர இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் பஸ் ரூட்டு, வில்லேஜ் பஸ் ரூட்டுங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த இடம் நம்ம பார்க்க போகிற இடம் வந்திருக்கு. நல்ல ஒரு செழிப்பான இடம் தான். ஃபார்ம் ஹவுஸும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வருது. தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 61 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருதுங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ரொம்ப வீடுங்க, பஸ் ஸ்டாப்பு இந்த மாதிரி எல்லாமே அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு. பாருங்கள், நம்ம இடத்துக்கு இப்போது வந்துட்டோம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோடு அமைஞ்சிருக்கு. பாருங்கள், ஃபுல்லி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 40 சென்ட்ஸுங்க புஞ்சை லேண்டு. கம்ப்யூட்டர் கூட இருக்குது, கம்ப்யூட்டர் பட்டாவும் இருக்குது. எப்பவும் போல் நம்ம ஹேண்ட் சிம்பிள் பார்த்துங்க, நம்ம பவுண்ட்ரி அதுதான். ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கலாம் நீங்கள். 240 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குங்க இந்த இடத்துக்கு. நீங்கள் ரெண்டு பேர் கூட வாங்கி இந்த இடத்த பிரித்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 40 ஃபீட் ரோடு, வில்லேஜ் பஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், செல்லர் வந்து சென்னையில் தான் இருக்கார். அவர் வாங்கி அவர் ஆசையாக பண்ணார், இது ஒரு சூழ்நிலையில் பண்ண முடியாமல் திருப்பி கொடுத்துறாரு. நல்லா ஃபென்ஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு தான் லாஸ்ட் இயர் வந்து ஃபென்ஸ் பண்ணார். சின்னதாக அந்த ஒரு குடிசையும் போட்டிருக்காரு இதில், வீட்டுக்குள்ளே இடத்துல. நல்ல ஒரு ஸ்கொயரான லேண்டு, எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது. இந்த லேண்டை நீங்கள் வந்து இமீடியட்டாக கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. கமர்ஷியல் யூஸ்க்கு இது வந்து 100% சூட்டபுளான லேண்டு தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லா ரோடுமே பெரிய ரோடுங்க. நீங்கள் சென்னையிலேருந்து தாம்பரத்துலேருந்து வர எல்லாமே பஸ் ரூட்டு தான் கம்ப்ளீட்டாக. மதுராந்தகம் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஜிஎஸ்டிலேருந்து சரியாக 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இங்கே பக்கத்தில் ஏரிகள்லாம் நியர்பை இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனையே கிடையாது. பாருங்கள், இபி போஸ்ட்லாம் நம்ம இடத்த வாசல்லே இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லேண்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு லேஅவுட்டாகவும் பண்ணலாம், கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மல்டி பர்பஸ் ப்ராப்பர்ட்டியாக தான் வந்திருக்கு. இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்கொயர் லேண்டு, சின்னதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது 100% சூட்டபுளான இடம் தான். சின்னதாக ஒரு ஸ்மால் அட் ஹவுஸ் இருக்குது ஒன்று, பாருங்கள். நம்ம வேலை செய்கிறவங்களை யாராவது தங்க வைக்கணும், அந்த மாதிரி தங்க வச்சுக்கலாம், அதுக்கு தான் அது உபயோகப்படும். அதே மாதிரி நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடிக்கு ஒரு போர்வெல் ஒன்று போட்டிருக்காங்க. இதை பாருங்கள், இதுதான் போர்வெல். ஈபி லைன் மட்டும்தான் நம்ம எடுக்கலை, அது நம்ம கமர்ஷியல் லைனாக எடுத்துக்கலாம், இல்லை தோட்டக்கலை சர்வீஸாக எடுத்துக்கலாம், எப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம். நம்ம விருப்பப்படுறவங்க இதை வாங்கி நீங்கள் எடுத்துக்கலாம். சென்னையில் இருக்கிறதுனால லீகல் வந்து பக்காவாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்ல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 68 ரூபா தான் வருது. எங்கேயோ ஒரு பொட்டல் காட்டில் கொண்டு போய்ட்டு லேவுட் போட்டு சின்னதாக செடிகளாக வச்சு 100-120 ரூபா குறைஞ்சபட்சம் விற்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு 300 மீட்டரில் பஸ் ஸ்டாப் இருக்குது. ப்ரைஸ் வந்து 42 லேக்ஸுங்க. பெர் சென்ட்டு வந்து 30,000 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நோ நெகோஷியபிள் கண்டிப்பாக சொல்லிட்டார். கூட்டு வர வேண்டிய அவசியமே வேணான்னு சொல்லிட்டாரு. நல்ல ப்ராப்பர்ட்டி, டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். ஏதாவது சந்தேகம் தான் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோவில் சொல்லாத விஷயத்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இதுதான் லேண்டோட ஷேஃப், பக்கத்துலலாம் வீடுங்க இருக்குது. நன்றி, வணக்கம்.